எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டேன். ரொம்ப அற்புதமான அஞ்சு பாடல்கள் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு. என்னையும் நம்பி ஒரு பாட்டு எழுதவும் பாடவும் கூப்பிட்டாரு. ஸோ இட் வாஸ் அ வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த சாங்ஸ் வந்து, இந்த சாங்ஸும் சரி இவருடைய பின்னணி இசையும் சரி, இந்த படத்தை வந்து நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு லிஃப்ட் பண்ணுற ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அவரை பார்த்து நான் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம், செந்தில் சொன்ன மாதிரி அவர் ஒரு சீரியஸான காமனான பர்சன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது, அவர் ஆக்சுவலாக செம்ம ஜாலியான ஒரு ஜூவியலான பர்சனாக இருந்தார். அது இன்னொரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ லவ்லி வர்க்கிங் வித் யூ, அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் பாடின எல்லா சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் அண்ட் லிரிசிஸ்ட் விவேக் சார் அண்ட் ஆல்சோ அருண் ராஜா, காமராஜா அவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் இப்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லோரும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாமே ஒரு 2004-05 ஒன்றா ட்ராவலான ஆளுங்களாக இருக்கும். எல்லாருமே ஒரே ஃபேமிலி, ஒரே காம்பவுண்ட்குள்ளே இருந்த ஆளுங்களாக இருக்கும். இப்போது வெற்றிமாறன் சார் வந்து பால் மகேந்திரா சாரோட அசிஸ்டண்ட், துரை செந்தில்குமார் வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட், வெங்கடேஷ் வந்து வேல்ராஜ் சாரோட அசிஸ்டண்ட், அது மாதிரி இங்கே எல்லாருமே அந்த மாதிரி கிஷோரோட அசிஸ்டண்ட் இருக்கார். எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஒரே ஒரு ஒரு இயர்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், க்ளோஸ் டு 12 இயர்ஸ் நோ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க துறையில் ஒரு முன்னணி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் என் கிளாஸ்மேட், இவரும் இங்கே இருக்கு. அஞ்சாவது ஆறாவது எட்டாவது வரைக்கும் ஒன்றா படித்தோம் நானும் பாஸ்கரும். பாஸ்கர் கூட இங்கே இந்த மேடையில் இருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. துரை செந்தில்குமார் ரொம்ப ஒரு கம்போஸ்ட், காமான ஒரு பர்சன், நல்லா கிரிக்கெட் விளையாடுவார். இவ்வளோ தான் எனக்கு அவரை பற்றி தெரியும். வெற்றியோட அசிஸ்டண்ட், அப்போ நாங்கள்லாம் கேஷுவலாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிலர்கிட்ட நமக்கு தோணும் இவர்கிட்ட விஷயம் இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு எண்ணம் என்றைக்குமே மனசில் இருந்தது உண்டு, இவர்கிட்ட கண்டிப்பாக விஷயம் இருக்குதுன்னு. பட் அது வெற்றிமாறன் சார் தான் ஆனால் சொல்லி அமிச்சாங்க, துரைக்கிட்ட இப்படி ஒரு கதை, செந்தில்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அமிச்சது வெற்றிமாறன் சார். அவர் அப்போவே கதை உங்களுக்குன்னு தான் சொன்னார் அப்போவே அவர் என்கிட்ட. நான் சொன்னேன் அப்போது ரெண்டு படம் முடிங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு அப்போ நான் செந்தில்கிட்ட சொன்னேன். ஸோ ரெண்டு படம் முடிச்சிட்டாரு. ஸோ நான் கொடுத்த வார்த்தையை நான் வந்து காப்பாற்றி தான் ஆகணும். அதே சமயம் அவர் வந்து சொன்ன கதையும் எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா ரெண்டு மூணு, ஒன்று அது ஃபஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனாலையும், இது வரைக்கும் ஒரு கொக்கிகுமாருங்கிறது அரசியல் சாயல் இருந்தாலும் ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு ஒரு பர்சனாக இது வரைக்கும் நான் நடித்ததில்லை. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் அவர் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன், அந்த நம்பிக்கை அவர் காப்பாற்றிருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது படம் பார்த்தேன், டப்பிங் முடிச்சிட்டேன் சார், இனிமேல் தான் பண்ண போகிறாங்க யாரும் சொல்லுங்கள். இல்லை சார், முடிச்சிட்டேன். ஸோ டப்பிங் பண்ணும்போது பார்த்தேன், ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ செந்தில், ரொம்ப இந்த மேடையை பயன்படுத்தி உங்களுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். அண்ட் படத்தில் என்னோட நடித்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட். வெற்றிமாறன் சார் பற்றி, அவர் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் வி பின் பிரதர்ஸ், வி பின் ஃப்ரெண்ட்ஸ், வி பின் கோஒர்க்கர்ஸ். ஸோ அண்ட் என்னுடைய சந்தோஷங்கள்லையும் என்னுடைய வெற்றிகள்லையும் பல பேர் இருந்திருக்காங்க. என்னுடைய தோல்விகளிலும் என்னுடைய துக்கங்களிலும் என் கூட தோலுக்கு தோலாக நிற்கிற ஒரு நண்பர். ஸோ நிச்சயமாக அப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கு நான் நிச்சயமாக கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ உங்கள் எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்துறவங்க தான். ஸோ அவர் சொன்னார் நான் ஏதோ பண்ணேன்னா, பட் அவரே நிறையா பண்ணியிருக்கார்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் இன்னும் எத்தனை மேடைகளில் வேணாலும் நன்றி சொல்லலாம், பட் இந்த மேடையில் நான் சொல்லியிருக்க மாட்டேன், தேங்க்ஸுங்கிறோட போயிருப்பேன். அவர் ஒரு மேட்ரு சொல்லிட்டதுனால நான் அது கவுண்டர் மேட்ரு ஒன்று சொல்ல வேண்டியதாக போச்சு, அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் மதன் சார்,
ஜேம்ஸ் சார், உங்கள் சப்போர்ட் வந்து இட்ஸ் ட்ரெமெண்டஸ், இட்ஸ் பீன் ட்ரெமெண்டஸ் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க எப்போவுமே, என்னை ரொம்ப நம்புகிறவங்க. என்னுடைய எஃபர்ட்ஸில், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில், என்னோடய க்ரியேட்டிவிட்டியில், என்னோட ஆஸ் எ ஹியூமன் பீயிங் என்னை ரொம்ப நம்புகிறவங்க, அந்த அந்த மாதிரி என்னை யாராவது ரொம்ப நம்புனாங்கன்னா எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு ஒரு பாசமும் மரியாதையும் இருக்கும். ஸோ என்னை ரொம்ப அந்த மாதிரி ஒரு நம்புகிற ஒரு ரெண்டு பேர், அண்ட் அவங்க எப்படி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க, எப்படி அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் சேர்ப்பாங்கங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து ட்ரெய்லர் வர போட போகிறாங்க, ஸோ டக்குன்னு இது கலந்துடாதீங்க. தீபாவளியில் சந்திப்போம். தேங்க்யூ.